ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் நம்ம HTML CSSனா என்ன அதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டாப்பிக்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு ஓனாக உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தெரியும், எல்லாருமே பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. யார் ஒன்றும் ப்ராஜெக்ட் பண்ணி அனுப்பலையோ தயவு செஞ்சு இன்றைக்கி ஈவினிங் நைட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருங்க. புரியுதா கைஸ்? ஸோ அனுப்பாதவங்க தயவு செஞ்சு அனுப்பிடுங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? இதே அதுக்கடுத்த லெவலுக்கு அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், புரிஞ்சா? ஸோ உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வெப்சைட் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா அடுத்த வீக் ஃபுல்லாக நீங்கள் நேரில் வர்றப்ப அதை தான் நான் சொல்லி தருவேன். தீம் கிட்டு, ஓகே, ஆன்லைன்லேருந்து எப்படி ஒரு கம்பெனியில் எப்படி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த கான்செப்டை உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன், சரிங்களா? அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இப்போ HTML சீசன் முடிச்சனால அதுக்கு அதில் என்னென்ன மாட்டோம் இன்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், ஓகே, அதை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு முழுமையாக முடிஞ்ச மாட்டாக இருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம அப்படியே நம்ம ஆன்சர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? அதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஷார்ட் அண்ட் கட்டாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதோட ப்ராப்பரான இதை நானே உங்களுக்கு அனுப்புகிறேன், சரிங்களா? புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு நான் இன்ட்ரி கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். எஸ் ஆர் நோ கைஸ்? இதுதான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஓகே, குட். எல்லோரும் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள் எல்லோரும் இதை. ஓகே, ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ண? ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் HTML? ஓகே, தெரிஞ்சதை சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்லுங்கள் HTMLனா என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். வேற என்ன? அதுதான் கிரியேட்டிங் பேஜஸ், தட்ஸ் யூஸ் ஃபார் கிரியேட்டிங். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. the tags provide instructions to web browsers. Okay, to web browsers. திரும்ப சொல்றேன், the tags provide instruction, இல்லனா the tags are provide instructions to web browsers on how to display the content. திரும்பவும் சொல்றேன், எக்ஸ்பிளைன் தி பர்பஸ் ஆஃப் HTML டாக். HTML டாக் எந்த பர்பஸ்க்காக நீ யூஸ் பண்ற அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்னா, சார் த ப்ரொவைட் வந்து த டாக்ஸ் ப்ரொவைட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு வெப் ப்ரௌசர் சார் ஆன் ஹவு டு டிஸ்பிளே த கண்டென்ட். அதாவது நம்ம வெப் ப்ரௌசரில் எப்படி ஒரு கண்டென்ட் நமக்கு வேணும், அதாவது ஒரு ஹெட்டுங்கிற ஒரு எனக்கு ஒரு ஒரு இது வேணும், அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், ஹெட் டாக்குள்ள சாரி இது
பாடி டாக்குள்ள ஹெட்டர்னு ஒரு டாக் போடுவேன், ஒரு டிவ்ங்கிற ஒரு டாக் போட்டு அதில் நான் ஹச்1 டாக் இதெல்லாம் போடுவேன் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் சொல்லணும். புரிஞ்சா? அதானே கைஸ், வேற எதுவும் மாற்றி சொல்கிறேன்னா எஸ்ஆர் நோ கைஸ், புரியுதுல இது? அப்போ ஒவ்வொரு டாகும் நம்ம எதுக்கு போடுறோம், ஹச்1 டாக் எதுக்கு போடுறோம் அப்படி இப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதுக்காக தான் நான் வந்து என்னது பர்பஸ் ஆஃப் அதுக்கு இந்த பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இன்டர்வியூவில். ஓகே, இது யாருக்கா டவுட் இருக்கா சொல்லுங்க, யாருக்கா டவுட் இருக்கா கைஸ்? நோ ரைட். ஓகே, ஸோ உங்களோட மேட்ச் நோ சார், நோ சார். ஓகேப்பா, குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ்? அதானே அந்த கொஸ்டின் தானே, அதானே பார்த்தேன். ஆ, வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் சொல்லுங்கப்பா, படித்த பிள்ளைகளா சொல்லுங்க, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துருக்கும் கொஞ்சம் நேரம். ஏன் அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, வருது பாருங்க சொல்லுங்க, கரெக்ட் தான் சொல்லுங்க, ரைட் ஆர் ராங் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிங்க गाइस, தெரிஞ்சத ஆங்கர் டாக் ஹெட்டர் டைட்டில் ஆட் பாராகிராஃப் ஸ்பாம். அடுத்து விஷால், விஷால் ஹெட்டிங் டாக். ஓகே, குட், கரெக்ட்னு சொல்லுங்க விஷால், நீங்க ஏதாவது டாக் சொல்லுங்க சார். கேக்குதா? ஆ கேக்குதுப்பா, சொல்லுங்க. அந்த எலிமெண்ட்னு சொல்லி கொடுத்தேன்ல, இதுல சார் இல்லப்பா, ஜெனரலா எலிமெண்ட்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்லப்பா, நீ நோட் பண்ணலையா? நோட் பண்ணியிருக்கேன் சார், அதான் நோட் எடுத்தேன். பாருங்க, நீங்க நோட் எடுத்து சொல்லக்கூடாது, இதெல்லாம் கேட்டாலே டக்குனு ஆன்சர் பண்ணணும். சரி, ஓகே, நான் இங்க பாருங்க, கவனிங்க கைஸ், நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். தயவு செஞ்சு நான் க்வெஸ்சன் கேட்டா ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க பாத்து வச்சுக்கோங்க. ஓகே, தியரிட்டிக்கலா தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலோட தியரிட்டிக்கல் சேர்ந்து எடுத்துட்டு போறேன். எலமெண்ட்ஸ்னா என்ன சொல்லுவாங்க கைஸ், எந்தெந்த டாக் எல்லாம் ஓப்பனிங் இருக்கோ க்ளோசிங் இருக்கோ அந்த டாக் வில் பி கால்ட் எலமெண்ட். கரெக்டா? இது யாருக்கும் மாற்றம் இல்லையே. அப்ப என்னென்ன டாக் ஓப்பனிங் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம், பாடி டாக் சொல்லலாம், ஹெட் சொல்லலாம். ஏன் அதுக்குள்ள வந்து இல்ல, எனக்கு வந்து பாடிக்குள்ள நீ போறதா நான் சொல்லணும்னு யாராவது சில பேர் கேட்பான். அப்ப நீ பாடிக்குள்ள என்ன டாக் யூஸ் பண்ணுவேன், ஹச் 1 யூஸ் பண்ணுவேன், பேராகிராஃப் டாக் யூஸ் பண்ணுவேன். வேற நம்ம அந்த ஆடியோ வீடியோக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, ஐ ஃப்ரேம் வராது, ஹெட்டர் டாக்கு இப்படி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாட்டம் நீங்கள் ஃபார்ம் டாக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படி தானே? ஃபார்முங்கிறது ஒரு எலமெண்ட் தானே, ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குல்ல, எஸ்ஆர் நோ? எஸ் சார், எஸ் சார். அதெல்லாம் நீங்கள் சொல்லணும், இதெல்லாம் எலமெண்ட்னு நீங்கள் சொல்லணும். புரிஞ்சா? ஓகே, இப்போ இதில் யாருக்கா டவுட் இருக்கா? இல்லை இல்லை, மூணாவது கொஸ்டின். சரி, ஓகே, அடுத்து என்ன சார்? ஓகேப்பா, குட். ஸோ இதுக்கு தேவையான ஆன்சர்ஸை நானே அனுப்புகிறேன் கைஸ், நீங்கள் ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் கட்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைங்க, உங்களுக்கு உங்களை உங்களை ஒரு ரிவிஷன் மாட்டோம் இது. ஓகே, அப்படியே உங்களை அடுத்த இடம் எடுத்துகிட்டு போக முடியாது என்னால், அப்படியே அடுத்த நான் புட்ஸ்டாப் கொண்டு போனால் இதை மறந்துடுவீங்க, நீங்கள் என்ன படித்தோம் எது படித்தோன்னே போயிடுவீங்க, ஏன்னா புட்ஸ்டாப் அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் உங்களை நான் இது பண்ணிவிட்டு கொண்டு போகிறேன். ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெச்டிஎம்எல் அண்ட் எக்ஸ் ஹெச்டிஎம்எல்? அந்த எக்ஸ் ஹெச்டிஎம்எல்ங்கிற யாங்க யார் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒண்ணு இல்லப்பா, எக்ஸ் கஸ்டமர் தான், எக்ஸ்எம்எல் பேஸ்டு கஸ்டமர், நோட் பண்ணிக்கோங்களேன், நோட் பண்ணுங்க. இப்போ நார்மல் கஸ்டமர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, எக்ஸ் கஸ்டமர்ங்கிறது எக்ஸ்எம்எல் பேஸ்டு கஸ்டமர்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எக்ஸ்எம்எல்னா ஒண்ணு இல்லப்பா, ஒரு ஒரு டேட்டா. அது ஆக்சுவலாக நீங்கள் அந்த பிஎஸ்சி பிசிஏ எம்சிஏ இதெல்லாம் யாராவது படிக்கிறீங்களா? அந்த மாதிரி படிச்சீங்கன்னா இந்த டாப்பிக்கே இருக்கும். ஓகே, எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, அது உங்களுக்கு ஒரு டாப்பிக்கே இருக்கு, நான் கூகுளில் என்ன நான் போட்டு காட்டுறேன், எக்ஸ் கஸ்டிஎம்எல். ஸோ அது எக்ஸ்எம்எல் பேஸ்டு கஸ்டிஎம்எல் தான் அப்படி நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், இப்படின்னு ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ் கஸ்டிஎம்எல். நீங்கள் பார்த்தீங்களா, எக்ஸ்டென்சிபிள் ஹைப்பர் டெக்ஸ் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதில் நான் ஏதாவது ஒரு சும்மா ஒரு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு, இதுதான் கைஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா, இது மோஸ்ட்லி இல்லை நார்மல் இது தான், எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட அந்த இதை வந்து லைக் ஒரு வெப்பேஜை வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ப்ராப்பராக ஒரு ஒரு பேக்கெண்ட் கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ அதாவது கஸ்டமர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது,
இந்த பக்கம் நீங்க ஒரு பேக் அண்ட் சர்வர் தனியா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை நீங்க வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்வர்ட் மூலியமா கன்வெர்ட் பண்ணி எடுத்துறதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. அது அதுக்காக தான் மோஸ்ட்லி எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த வரிசையில இது ஒரு கான்செப்ட் சரி. தெரியுதா கைஸ் எக்ஸ் கஸ்டமர்னா என்னட்டேன் எஸ்ஆர் நோ எவ்ரி ஒன் பாத்தீங்களா, இங்க போட்டுருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஓகே. இது வந்து மேஜர் ப்ரௌசருக்கு சப்போர்ட் பண்ணும். இது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்க, மார்க்அப் லாங்குவேஜ் ஃபார் ஆல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இல்ல சும்மா ஃப்ரீ டைம்ல கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகே, இது நீங்க மக பண்ண அப்படிலாம் தேவையில்லை. ஓகே, நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக உங்களுக்கு கூகுள் பண்ணியே நான் காட்டுறேன். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னங்கிறத நீங்க ஜஸ்ட் நீங்க இதுக்கு நானே ஒரு கொஸ்டின் அனுப்புறேன், இதை பார்த்துக்கோங்க. அது வந்து நார்மலாக உங்களுக்கு கோடிங் போடலாம். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் தான் நம்ம போடணும், அதுக்குரியதெல்லாம் இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இப்படி தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ அந்த மாட்டோம், புரியுதா? ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இதில் உங்களுக்கு பெருசாக தண்ணீட்டு கிடையாது, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எக்ஸ் கஸ்டமர்லாம் என்ன அப்படின்ட்டு. அடுத்து வாட் இஸ் தி டாக் டைப் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. வாட் இஸ் டாக் டைப் டிக்ளரேஷன் கஸ்டமர் எதுக்கு டாக் டைப் யூஸ் பண்றோம்? இட்ஸ் எ டிக்ளரேஷன் HTML. இது வந்து HTML5 னு சொல்றதுக்கு அவ்வளவுதான். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சா? அப்ப நீ வந்து நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றேன்? HTML5 வெர்ஷன் யூஸ் பண்றேன். ஓகே, சோ அப்ப அத மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த டாக் டைப்பை நம்ம யூஸ் பண்றோம். அதுதான் வாட் இஸ் டாக் டைப்னா, இட் இஸ் எ டிக்ளரேஷன் ஆஃப் HTML5 டாக்குமெண்ட் அப்படினு சொல்லணும். புரிஞ்சா गाइस? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, அப்பதான் எஸ் சார். இது வந்து என்ன சொல்றவனா, இட் ஹெல்ப்ஸ் பிரவுசர் டு ரெண்டர் தி பேஜ் கரெக்ட்லி. அப்டினா என்னது அது? ரெண்டர் பேஜ் வந்து ரெண்டர்னா என்னது? அந்த கரெக்ட்டான அந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஆயிட்டு கரெக்ட்டா வரும். ஓகே, அப்ப உங்களுக்கு பிரவுசர்ல இது ஆன்சர் வரதுக்காக. ஓகே, அது வந்து இது HTML5 வெர்ஷனா, அது எல்லா பிரவுசர்லயே சப்போர்ட் பண்ணுடா. சோ அந்த மாட்டோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஈஸி தான். அது எப்படி நீங்க ஆட் பண்ணுவீங்கறது உங்களுக்கு தெரியும். டாக் டைப் எங்க ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கறது தெரியும். ஓகே, சோ இதுல யாருக்கு டவுட் இல்லையா? ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்னது? எக்ஸ்பிளைன் தி பர்பஸ் ஆஃப் மெட்டா டாக் இன் HTML சொல்லுங்கப்பா. லாஸ்ட் வீக் நான் சொல்லி கொடுத்தேன் மெட்டா டாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். சொல்லுங்கப்பா, எங்க யூஸ் பண்ணோம் மெட்டா டாக்? ரெஸ்பான்சிவ் வெப்சைட்காக. எக்ஸலன்ட், அவ்வளோதான்ப்பா. பாருங்க அடுத்தவங்க என்னாச்சு, ரீகால் பண்ணலையா இப்போ யாரும்? இப்போ தெரியுது நான் ஏன் சொல்லி கொடுக்குறேன்னு. ஓகே, இப்படி தான் கேட்பான் இன்டர்வியூவில். எக்ஸ்பிளைன் தி பர்பஸ் ஆஃப் மெட்டா டாக் இன் HTML. என்ன மெட்டா டாக்னா ஃபஸ்ட்டு என்ன? ஓகே, ஸோ இது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட். ஓகே, மெட்டா டாக்ங்கிறது வந்து ஒரு அபவுட் தி HTML டாக்குமெண்ட். இது வந்து என்ன பண்ணோம்னா, என்கோடிங், அதாவது என்கோடிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ உன்னோட ரெஸ்பான்சிவ் அதாவது என்கோட் பண்ணோம். மெட்டாங்கிறது ஒரு என்கோடிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்க கூட வேணாம், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஜஸ்ட் கவனிங்க. இந்த மெட்டா டாகை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னா, இந்த ரெஸ்பான்சிவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? வியூ போர்ட் ஈக்குவல் டு, ஓகே, மெட்டா நேம் ஈக்குவல் டு வியூ போர்ட். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் ஈக்குவல் டு வித் மைனஸ் ஆனதுக்கும் அந்த ரெஸ்பான்சிவ்க்கு யூஸ் பண்ணுறீங்கள. இந்த மெட்டா டாக் என்ன பண்ணோம்னா, ஓகே, டே இவன் ஏதோ நம்ம ப்ரௌசருக்கு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறான்டா, அதாவது ஏதோ ஒரு கேரக்டர் ஒரு என்கோடிங் பண்ண போகிறான்டா அப்படிங்கிற என்கோடிங்னா அதுதான் சம்திங். இப்போ நீங்கள் உங்கள் வெப்பேஜை ஒரு மினிமைஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த மெட்டா டாக் இருக்கணும், ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாட்டோம், புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதுக்காக மெட்டா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த ரெஸ்பான்சிவ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது புரியுதா பொருளையா? எஸ் ஆர் எவ்ரி ஒன் டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, சூப்பர். அடுத்த குவெஸ்சனுக்கு போயிடலாம். ஓகே, வாட் ஆர் எம்டி எலமெண்ட்ஸ் இன் HTML? இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் அதாவது இப்படி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, எம்டி எலமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கரெக்டாக யாரும் சொல்லுங்க பாப்பா, எம்டி எலமெண்ட்ஸ் HTML என்ன? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அட இதைத்தான் இப்படி சொல்கிறமாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த குவெஸ்சன்ல நான் சொல்லித்தரேன். எப்படினாலும் உங்களை இன்டர்வியூல கேட்பாங்க. சொல்லுங்க. ஓபனிங் டாக் மட்டும், ஓபனிங் டாக் மட்டும், எக்ஸலென்ட். லைக் இமேஜ் டாக் மாதிரி, லைக் ஓபனிங் மட்டும் தான் இருக்கும். கோடிங் தெரிஞ்சாலே அதுல இருந்தா தியரி கேட்பான். கரெக்டா சொன்னீங்க ஆன்சர், சூப்பர், வாழ்த்துக்கள்.
அப்ப எம்டி எலிமெண்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த டாகுக்கெல்லாம் வெறும் ஓப்பன் டாக் மட்டும் இருக்கோ ஓகே அந்த டாக் வில் பி கால் என்ன அது எம்டி எலமெண்ட். புரிஞ்சா கைஸ்? அப்ப எலமெண்ட்ங்கிறதுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கணும், அப்ப எம்டி எலமெண்ட்னா வெறும் ஓப்பன் மட்டும் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் டாக்க சொல்லலாம், அந்த கீழே இருக்கு பாருங்க ரொம்ப குவஸ்டின். வேற என்ன சொல்லலாம், பிஆர் டாக நீங்க சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னும் நான் சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்க, இன்னொரு டாக் இருக்கு வெறும் ஓப்பன் டாக் மட்டும் சொல்லுங்க சொல்லுங்கப்பா. என்ன கைஸ் மறந்துட்டீங்களா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்லி தரதான் போறேன். மெட்டா டாக் சார். ஆ ஓகே, மெட்டா டாக் ஒரு டாக். வேற இன்புட் பா, இன்புட் டாக்னு சொல்லி ஒன்னு சொல்லி கொடுத்தனா ஃபார்ம் குள்ள இன்புட்னு சொல்லிட்டு அதுக்கு க்ளோஸ் இருக்கா? வெறும் இன்புட் மட்டும் தான் இருக்கும். எஸ் ஆர் நோ சொல்லுங்க கைஸ். எஸ் சார். சொல்லுங்க சார் சார், இப்ப இமேஜ் டாகும் வந்து இது எம்டி எலிமெண்ட் தானே சார்? புரியலப்பா, இமேஜ் டாகும் வந்து எம்டி எலிமெண்ட் தானே சார்? ஏனா அதுக்கு எம்டி எலிமெண்ட். எக்ஸலென்ட்பா, எம்டி எலிமெண்ட் தான்ப்பா. நீங்க சொன்னது கரெக்ட்ப்பா, 100% கரெக்ட். வெறும் எம்டி எலிமெண்ட் அவ்வளவுதான், ஏனா அதுக்கு க்ளோஸ் கிடையாது. ஓகே, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம் தாராளமா. சூப்பர் கைஸ். அடுத்து போலாமா? ஓகே, ஹவ் டு வி எம்பர்ட் எ வீடியோ இன் HTML? ஓகே, இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எதை யூஸ் பண்ணி போடுவோம்? எம்பர்ட் வீடியோனா என்ன அப்படினா என்ன நமக்கு தெரியும். ஆ சார், டிவ் அப்டே காப்பி பேஸ்ட். காப்பி பேஸ்டா? டிவ் எலிமெண்ட்ல காப்பி, டிவ் எலிமெண்ட்ல காப்பி பேஸ்ட். இல்லப்பா, நல்லா யோசிங்க. வீடியோனா சொல்லுங்க சார். ஆடியோ கண்ட்ரோல், ஹை ஃப்ரேம், ஹை ஃப்ரேம், வீடியோ கண்ட்ரோல் அண்ட் வீடியோ கண்ட்ரோல் சார். ஆடியோ கண்ட்ரோல் அண்ட் வீடியோ கண்ட்ரோல்ஸ்ல சோர்ஸ் எஸ்ஆர்சி கொடுக்கலாம். ஆ எஸ் கரெக்ட், இதுதான் கரெக்ட். எம்பர்ட் வீடியோனா என்னன்னா நீங்க வந்து இதிலிருந்து எடுக்க கூடாது, கூகுள்ல இருந்து எடுக்க கூடாது. எம்பர்ட் வீடியோனா லைக் வீடியோ, எந்த இன்னொரு வீடியோ
ஆடியோ டாக் அந்த மட்டும் யூஸ் பண்ணணும், சாரி ஆடியோ டாக் இல்லைனா வீடியோ டாக் அந்த இதை யூஸ் பண்ணணும். உங்க சொல்லி கொடுத்துருக்கேன்ல எஸ் ஆர் நோ கைஸ், இங்கே பாருங்க கைஸ் இப்படி வந்து வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க, எலமெண்ட்டு இது வந்து ஒரு எலமெண்ட்டு, இதில் வந்து எஸ்ஆர்சின்னு கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு வீடியோ இருக்குன்னா அதை நான் எங்கிட்ட லெஃப்ட் சைடில் வீடியோஸ்னு போட்டு அந்த வீடியோ உள்ளே போட்டுக்கேன், அந்த வீடியோ போட்டுக்கோ சும்மா வீடியோ இல்லை ஒரு 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 பாட்டு நீ அப்டேட் பண்ணியிருக்க அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு சாங் 1.mp4 போட்டு அதோட கண்ட்ரோல்ஸும் கொடுக்கணும், கண்ட்ரோல்ஸும் கொடுத்தா தான் அந்த வீடியோ ப்ளே ஆகும் இதெல்லாம் பண்ணும். ஓகே ஸோ இதை தான் நான் சொல்லி கொடுத்தேன், எஸ்ஆர் நோ கைஸ், எஸ்ஆர் நோ எவ்ரி ஒன். என்னப்பா எஸ் சார் தெரியலனா ஜஸ்ட் ஒரு தடவை கூகுள் கூட பண்ணி பாருங்க கைஸ், ஓகே கூகுள் கூட பண்ணி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாம். ஓகே அப்போ இதுதான், இதே வந்து நான் வேற மாட்டேன் ஒன்று கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கூகுளில் இருக்கிற சாரி ஒரு யூடியூப் போயோ இதை நீ எப்படி வந்து இங்கே இம்பார்ட் பண்ணுவேன்னா அப்போ தான் நீ ஐ ஃப்ரேம் யூஸ் பண்ணுன்னு சொல்லணும், புரிஞ்சா? தெரியுதா அந்த டிஃப்ரென்ஸு? அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே ஸோ அடுத்து எக்ஸ்பிளைன் தி பர்பஸ் ஆஃப் HTML அட்ரிபியூட்ஸ் சொல்லுங்கப்பா, ஈஸியான க்வெஸ்சன் சொல்லுங்க, அட்ரிபியூட்ஸ் சொல்லுங்க, அததான் ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட்னா என்னன்னு நீங்க சொல்லணும், இது எதுக்காக யூஸ் பண்றீங்கன்னு சொல்லணும், அதுதான் அந்த க்வெஸ்சன், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும், இதுதான் இதுக்கு தானே ஆன்சர். யாராவது இன்டர்வியூல கேட்டாங்கன்னா HTML அட்ரிபியூட்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க, இல்ல பர்பஸ் ஆஃப் HTML அட்ரிபியூட்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க சார். ஸ்பெஷல் எலிமெண்ட் யூஸ் பண்றோம் சார், யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து H என்னென்ன டாக்னா HRF இமேஜ் இமேஜ்ங்கறதே ஒரு அட்ரிபியூட் வருமா உங்களுக்கு, எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கேன் அட்ரிபியூட்ஸ் சொல்லுங்க, அடுத்துங்க வாய் தரங்கப்பா. SRC வரும். ஆ SRC வரும், வேற என்ன அட்ரிபியூட் இப்போதான் கண்ணு மாலை கூட போட்டு காமிச்சேன். டார்கெட் சார். ஆ சொல்லுங்க, அடுத்து எங்க அந்த மூணு गर्ल्स அமைதியா இருக்கீங்களே தெரியலையா எதுவும் சொல்லுங்கப்பா சொல்லுங்க, கரெக்ட் தான் டார்கெட்டு. அப்புறம் சார் நம்ம அந்த ஆல்டர்னேட்டிவ் டாக் யூஸ் பண்ணுவோம்ல சார். ஆமா ஆங்கர் டாக் யூஸ் பண்ணுவோம், அதுல HRF ஆங்கர்ல சார் ஆல்ட் ஆல்ட். ஆ ஆங்கர் டாக்ல நீங்க வந்து ஆல்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஆங்கர்ல இல்ல சார், ஹைப்பர் லிங்க் இது பண்ணி இமேஜ் செட் பண்றோம்னா இமேஜ்ல ஆல்டர்னேட்டிவா வரதுக்கு ஆட் கொடுப்போம்ல சார். ஓகே गाइस இதெல்லாம் டக்கு டக்குனு சொல்லணும், இங்க பாருங்க உங்க கண்ணு முன்னாடி என்னென்ன சொல்லணும்னா HRF சொல்லணும், அட்ரிபியூட்ஸ்னா ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட்னா என்ன, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இல்லனா ப்ரொவைட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபௌட் தி எலிமெண்ட், அதுதான் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். அது எழுதுனீங்களா யாராவது நோட்ல எழுதிருக்கீங்களா? ப்ரொவைட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபௌட் தி எலிமெண்ட், இத தான் நம்ம அட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் சரிங்களா, இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் கிளியராக, பயப்படாதீங்க, ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். இதில் என் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா HRF ஆங்கர் டாகுக்குள்ள அந்த HRF போட்டேன்னா நேவிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம், அதோ அந்த கிளிக் பண்ணால் வேறு ஒரு பேஜுக்கு வரும், அதான் ரெண்டராகி வரும். அதுக்காக இமேஜுக்கு வந்து SRCங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம், ஹைட்டு யூஸ் பண்ணுவோம், வித்து யூஸ் பண்ணுவோம். ஹைட்டு வித்துலாம் உங்களுக்கு தெரியும், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது வித்துனா அகலம். ஆல்ட்டுங்கிறது ஆல்டர்னேட்டிவ், இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா உன்னோட இமேஜ் சப் ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்கலைன்னா அந்த ஆல்ட் நேம் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும், இது உங்களுக்கு தெரியும். அப்புறம் டார்கெட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம், கிளிக் டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு போட்டிங்கன்னா கிளிக் பண்ணால் நியூ டாபுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே ஸோ அதே மட்டும் லேங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, நான் லாஸ்ட் வீக்கில் சொல்லி தந்தேன், அதுவும் ஒரு ஆட்ரிபியூட் தான், இங்கிலீஷ்னு போட்டிருக்கா மேலே லைன் நம்பர் 2 பாருங்கள், இது எதுக்கு போட்டிருக்கு, லாங்குவேஜ் அட்ரிபியூட்டு, இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணும் அந்த ஒரு பர்பஸ்க்காக. ஸோ இது எல்லாமே நீங்கள் சொல்லணும் எஸ்ஆர் நோங்க, இப்போ நானே ஒரு 5-6 சொல்லியிருப்பேன்னா எஸ்ஆர் நோ. எஸ் சார். எஸ் சார். ஆ எஸ் சார். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணனும், புரிஞ்சா? ஓகே குட். சோ அடுத்து வாட் ஆர் சிமெண்டிக் எலிமெண்ட்ஸ் சொல்லுங்கப்பா, ஈஸியா சொல்லலாம் ஆன்சர். வாட் ஆர் சிமெண்டிக் எலிமெண்ட்ஸ் சொல்லுங்கப்பா, சிமெண்டிக் எலிமெண்ட்ஸ் தெரியலையா? நோட் பண்ணுங்க எல்லாரும், இங்க கீழே இருக்கு, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சரை மனசில் வச்சுக்கோங்க எல்லாரும், நமக்கு ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சரில் அது பாய் ஆர் கேர்ள் வாட் எவர் மேலே தலை இருக்கும், அப்புறம் நெக் இருக்கும், அதுக்கப்புறம் பாடி இருக்கும், ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ஓகே கால் இருக்கும், இதுதானே எஸ் ஆர் நோ கைஸ், எஸ் ஆர் நோ இதுதானப்பா? இதே இதை நீ வந்து சிமெண்டிக் எலமெண்ட் கஸ்டியமில் எப்படி சொல்லுவாங்கன்னா சிமெண்டிக் எலமெண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பேஜுக்கு மேலே எப்படி இருக்கணும்
அதுக்கு அப்புறம் இப்படி இருக்கணும், அதுக்கு அப்புறம் இப்படி இருக்குங்கறத ஒரு 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 இது இருக்கு. அதுதான் இது, இங்க பாருங்க, காட்றேன் பாருங்க. என்னப்பா எது சொன்னீங்களா சொல்லுங்க, எது சொன்னீங்களா? ஓகே, இங்க பாருங்க, மேல மேல இருக்குது என்னது, ஹெட்டர்னு சொல்லுவோம். என்னப்பா புரியல? மார்ஜினா சார்? இல்ல பாயிருங்க, இருங்க நான் சொல்றேன். ஹெட்டர்ங்கறது ஒன்னு இருக்கா, நோட் பண்ணுங்க. அப்ப ஹெட்டர்ங்கறது ஒரு செமண்டிக் எலமெண்ட். ஹெட்டர், அப்புறம் ஹெட்னா என்ன, அந்த தலை. ஓகே, அப்ப நம்ம அந்த ஹெட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம வெப் பேஜ்ல அந்த மேல் பகுதி, அதாவது மேல இருக்கு பாருங்க, அந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கா, இதெல்லாம் ஒரு ஹெட்டர் அந்த வெப் பேஜ்க்கு, அதெல்லாம் ஹெட்டர்னு சொல்லுவோம். அதனாலதான் உங்களுக்கு கிளாஸ் போட்டு ஹெட்டர்னு போட்டேன், நான் ஞாபகம் இருக்கான் உங்களுக்கு, அப்படிதான் நான் சொல்லி கொடுத்தேன். இங்க பாருங்க, ஹெட்டர்னு போட்டிருக்கேன், கண்ணு முன்னாடியே நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. லாஸ்ட் நம்ம இதான் பார்த்தோம், சென்னை சூப்பர் கிங்ஸ்ங்கிறது நம்ம ரன் பண்ணா அவுட்புட் எங்க வரும்? சென்னை சூப்பர் கிங் கீழே வரும், மேலதானே வரும் ஹெட்டர்ல. ஹெட்ங்கிறது என்ன, தலை. அப்ப வெப்சைட்டுக்கு தலை எங்க இருக்கு, மேலதானே சொல்லுங்கப்பா. அப்ப ஹெட்டர்ங்கிறது ஒரு செமண்டிக், அதுக்கு அப்புறம் நேவ், நேவுங்கிறது ஒரு செமண்டிக். நமக்கு கழுத்துங்கிறது என்ன, நெக்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலா ஹெட்டருக்கு அப்புறம் தானே கழுத்து வரும், எஸ் ஆர் நோ கைஸ்? சொல்லுங்கப்பா, ஹெட்டுக்கு அப்புறம் தானே கழுத்து வரும். அப்ப ஹெட்டுக்கு, அதனால நான் நேவ் இப்படி போட்டிருக்கேன். நீ எப்படினாலும் போடலாம், சில சில வெப்சைட் எல்லாம் மேல நேவிகேஷன் பார் போட்டிருப்பான், அதுக்கப்புறம் ஹெட் போட்டிருப்பான், எப்படினாலும் போடலாம். பட் ஒரு ப்ராப்பரா பாத்தீங்கன்னா தலைக்கு அப்புறம் தான் கழுத்து இருக்கும், அதே மாதிரி தான் ஒரு ஹெட்டருக்கு அப்புறம் தான் ஒரு நேவ் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, இந்த வெப்சைட்ல அப்படிதான் இருக்கு, ஹெட்டருக்கு அப்புறம் தானே நேவ் போட்டிருக்கான். ஓகே, அப்ப நேவ் அப்படிங்கறது நோட் பண்ணிக்கோங்க, செமண்டிக் எலமெண்ட். இதெல்லாம் எங்க யூஸ் பண்றோம்னா ஒரு நேவிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். வேற என்னன்னா செக்ஷன், நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன்னா இப்போ இது வந்து ஒரு செக்ஷன் பா, இந்த பாருங்களேன், ஃப்ரம் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் வரைக்கும் நீ வர. ஓகே, இது வந்து ஒரு செக்ஷன். ஓகே, அப்புறம் வந்து இது வந்து ரைட் சைடுல இருக்கிறது ஒரு செக்ஷன். ஓகே, இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் இது மட்டும் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் சொல்றேன் எடுத்து. செக்ஷன் இது மட்டும், செக்ஷன் செக்ஷனா உன்னோட வெப்சைட்டை நீ டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கிள், ஆர்டிக்கிள்னா சும்மா ஏதாவது ஒரு ஹைலைட் பண்ணி நீ காட்டுற அப்படின்னா, அந்த 50% ஆஃபர் அது இது மாட்டா காட்டுற அப்படின்னா அதுக்கு நீ ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. வேற என்ன இருக்கு, ஃபுட்டர் இருக்கு. ஃபுட்டர்னா கீழே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காப்பி ரைட்ஸ் அதெல்லாம் போட்டு போடுவோம். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஹெட்டர் ஃபுட்டர் நேவ் ஆர்டிகல் டாக் தான் இப்போ தான் வருது பாருங்க, அடுத்த கொஸ்டின். அதுதான் ஹெட்டருங்கிறது மேலே ஹெட்டருக்காக, ஃபுட்டருங்கிறது அந்த கீழே காப்பி ரைட்ஸ், எல்லா பேஜ்லேயுமே ஃபுட்டர் கண்டிப்பாக இருக்கும். நேவ்னா நேவிகேஷன் பர்பஸ்க்காக, ஆர்டிகல்னா என்னது இப்போ தான் சொன்னேன். ஏதாவது ஒரு ஹைலைட் பண்ணி காட்டணும் ஒரு வெப் பேஜில் அப்படின்னா, அதாவது இப்போ இருந்தால் 50% ஆஃபர் கம்மிங் சூன், புக் யுவர் ஸ்லாட், ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆட் போடுவாங்கல்ல, ஸோ அதுதான் அந்த ஆர்டிகல். புரிஞ்சா கைஸ்? ஓகே, ஸோ அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லி தரேன் கைஸ், இந்த ஆடு போடுறதுலாம் நீங்க பாருங்க. இது இதெல்லாம் ஆடு வரும் பார்த்துருக்கீங்களா சில வெப்சைட்லாம், இதுல எல்லாம் மெஸ்ட்லி பெருசாக இருக்காது, இந்த ஆடு வரும் ஆக்சுவலாக. அது வந்து நம்ம இதில் நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் நான் வரப்ப நான் சொல்கிறேன், நாவப்படுத்துங்க யாராவது சரிங்களா. ஆடு மாட்டோம் வரும் உங்களுக்கு, இதில் எந்த வெப்சைட்டில் காட்டுறது பார்த்துருக்கீங்களா கைஸ்? ஒரு வெப்சைட்டில் ஆடெல்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா? ஐஆர்சிடிசியில் வரும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து ஆக்சுவலாக உங்கள் வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணணும், அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு அது வரும். நார்மலாக நம்ம இது பண்ண முடியாது.
இருக்கு, அது நம்ம நார்மலா நம்மளா மேக் பண்ணாதான் உண்டு. இந்த இங்க கீழ பாருங்களா, இந்த ஆடு வருது பாத்தீங்களா, எனக்கு லோட் அது தெரியுதா, டீல்ஸ் ஆஃப் தி டே எக்ஸ்க்ளூசிவ் அப்படினு வருதா தெரியுதா गाइस, கீழ இந்த ரைட் சைடுல பாருங்க கீழ. எஸ் சார், ஆட் மட்டும் வருதா, இதுதான் ஆர்டிகல் டாக் குள்ள போடுவாங்க. அங்க மேல வந்து சுத்திட்டு இருக்கு பாருங்க ஆடு. இது நம்ம வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேணாம்னா, தெரியுதா இதுதான் அது. ஓகே, சோ இந்த மாட்டம் வந்து பண்ணுவாங்க, உங்க வெப்சைட்ல ஆட் கொடுக்கலாம். ஆனா இது வந்து ஹோஸ்டிங் அப்புறம் தான் வரும் அதெல்லாம், அதை நம்ம பார்ப்போம். ஓகே, சோ அடுத்து என்னது, ஹவு டு யூ கிரியேட் ஃபார்ம் இன் HTML? லாஸ்ட் வீக் தான் பார்த்தோம், சொல்லுங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க ஃபார்ம்னா, ஃபர்ஸ்ட் என்ன எதுக்கு யூஸ் பண்றோம் அதை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க சொல்லுங்க யாராவது. சொல்லுங்கப்பா ஃபார்ம் டாக் யூஸ் பண்றது சார், கரெக்டா. ஸோ அதுக்குள்ளே இன்புட்டு லேபிள் வேணுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஓகே, பிளேஸ் ஹோல்டர்னா என்ன கைஸ் சொல்லுங்கள் யாராவது, வாட் இஸ் பிளேஸ் ஹோல்டர்? இன்டர்வியூவில் கேட்பான் பிளேஸ் ஹோல்டர்னா என்ன, அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து டைப் பண்ணுற மாதிரி. ஆ எக்ஸலண்ட், ஓகே. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, லாகின்குள்ளே பிளேஸ் ஹோல்டர் நான் போட்டிருக்கேன்னா என்னன்னா, அந்த அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த நீ அந்த பிளேஸ் ஹோல்டர் என்ன போட்டிருக்கேன் அது தெரியும். இந்த கீழே யூசர் நேம் காட்டுதா, பாஸ்வேர்ட் காட்டுதா, அந்த பாக்ஸ்க்குள்ளே அதுதான் அது. ஓகே, சோ அப்புறம் வேற என்னன்னா, ரெக்வயர்ட்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குல, இது என்னன்னு சொல்லுங்க யாராவது. நான் சொன்னேன் இந்த ரெக்வயர்ட்ங்கிறது என்ன அப்படா சொல்லுங்க பாப்போம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், ரெக்வயர்ட் அப்படிங்கறது. யூசர் நேம் இப்ப ரெக்வயர்ட்னு போட்டோம்னா யூசர் நேம் போட்டா மட்டும் தான் வந்து லாகின் ஆகும் சார். அப்படி இல்ல. ஆ கரெக்ட் 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 கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். அது எப்படி சொல்லணும்னா சார், இந்த ரெக்வயர்ட்ங்கிறது என்ன அப்படினா, இப்ப நம்ம எதுமே டைப் பண்ணாம ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணா நமக்கு ஆகாது சார் பாத்தீங்களா, ப்ளீஸ் ஃபில்ட் அவுட் தி ஃபீல்ட்னு காட்டுது பாத்தீங்களா. அப்ப நீ ரெக்வயர்டா அந்த ஃபீல்டை ஃபில் பண்ணி ஆகணும், அப்ப கண்டிப்பா நான் இத கொடுத்து தான் ஆகணும், அதுதான் ரெக்வயர்ட். புரிஞ்சா गाइस? எஸ் ஆர் நோ? டெல் மீ गाइस. எஸ் சார். எஸ் சார். நம்ம ஜஸ்ட் இந்த ரெக்வயர்ட்ங்கற அந்த வேர்ட போட்டீங்கனா நீ கம்பல்சரியா நீ அந்த அந்த ஃபீல்டை நீ ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சோ அப்ப இந்த ரெக்கார்ட் எடுத்து விட்டேனா நீ அந்த ஃபில் பண்ணலனாலும் ஒரு பிரச்சனை இல்ல. ஓகே, சோ அதுதான் ரெக்வயர்ட். சோ இது யாருக்கா டவுட் இருக்கா? புரியல गाइस? ஓகே, அடுத்து என்னது, அப்பல ஹவ் டு யூ கிரியேட் எ ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டே முடிஞ்சு, வாட் ஆர் தி டிஃபரண்ட் இன்புட் டைப்ஸ் சொல்லுங்க, சொல்லி கொடுத்துருங்க என்னென்ன இன்புட் டைப்ஸ்லாம் நம்ம பாத்துறோம் சொல்லுங்க. நீங்க நோட் பண்ணிருக்கீங்க, நம்பர், பாஸ்வேர்ட், டெக்ஸ்ட் இன்புட் டைப், டெக்ஸ்ட் பாத்துறோம், இன்புட் டைப் பாஸ்வேர்ட் பாத்துறோம். ஓகே, இன்புட் டைப் பாஸ்வேர்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம், அப்பதான் உங்களுக்கு அந்த டாட் டாட்டா வரும். நான் போட்றீங்கனா இன்புட் டைப் பாஸ்வேர்ட் போட்டா எனக்கு டாட் டாட்டா எனக்கு காட்டும், ஒவ்வொருது ஒவ்வொரு பர்பஸ்க்கு. ஓகே, இங்க பாருங்க பாஸ்வேர்ட் வந்து கண்ணுக்கு தெரியாது. இதே இன்புட் டைப் நம்பர் இருக்கு, எதுக்காக நம்பருக்காக செக் பாக்ஸ் இருக்கு, இன்புட் டைப் செக் பாக்ஸ் இருக்கு, இந்த ஃபீமேலா மேலா, அப்புறம் ரேடியோ பட்டன் இருக்கு, நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அது மட்டும் சூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ இது இருக்கு. புரியுதுல காய்ஸ் நான் என்ன சொல்றேன்ட்டு? அப்ப இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்புறம் அதுதான் டிஃப்ரெண்ட் இன்புட் டைப்ஸ்னு சொல்கிறோம், இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, அப்புறம் ஹவு டு யூ கிரியேட் டேபிள் இன் HTML சொல்லுங்கப்பா, சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன். டேபிள் எப்படிப்பா கிரியேட் பண்ணுறீங்க சார்? டேபிள் டாக் யூஸ் பண்ணி. ஆ அப்புறம் வருது வாயில் வந்து டேபிள் டாக் then we need to அப்புறம் டேபிள் ரோ போட்டு டேபிள் ரோவோட எலிமெண்ட் டிஸ்ப்ளே பண்ணுவோம் சார். எஸ் சார். எஸ் சார். உங்களுக்கு கோடிங் தெரியும், உங்களுக்கு எல்லாத்துலயுமே கோட் இருக்கு, எப்படி பண்ணனும் உங்களுக்கு தெரியும். ஓகே, சூப்பர். அடுத்து அடுத்து क्वेश्चन பேர்லாம். அடுத்து என்னப்பா, எக்ஸ்பிளைன் தி பர்பஸ் ஆஃப்
div and span tag சொல்லுங்க பா உங்களுக்கு தான் தெரியும் ஃபர்ஸ்ட் div னா என்ன சொல்லுங்க என்ன परपஸ்க்காக நம்ம div யூஸ் பண்றோம் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க சார் div வந்து செப்பரேட் செப்பரேட்டா நமக்கு தெரியிறதுக்காக div tag யூஸ் பண்ணுவோம் சார் முடியுமா சார் ஓகே சார் சூப்பர்ப்பா ஓகே சோ இப்போ டிவ்ங்கிறது டிவிஷன் டாக் ஓகே அத டிவ் வச்சு தான் பார்ட் பார்ட்டா நம்ம டிசைன் பண்ணுவோம் டிவ் இல்லாம உனால ஒரு ப்ரொபஷனலா ஒரு ப்ராஜெக்ட்ட டெவலப் பண்ண முடியாது கூடாது ஓகே டிவ் யூஸ் பண்ணி தான் நீ பண்ணணும் அதான் ரூல் சூப்பர் இப்போ பாருங்க அடுத்து இதே ஒட்டிக்கிட்டு வந்துச்சு பாருங்க ஐடி கிளாஸ் அட்ரிபியூட்னா என்ன சொல்லுங்கப்பா சூப்பரா சொல்லி கொடுத்தேன் டக்குனு சொல்லலாம் இதெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஐடி அண்ட் கிளாஸ் அட்ரிபியூட் இல்ல சார் இப்போ வந்து div நம்ம ஸ்டைலிங் பர்பஸ் க்கு யூஸ் பண்ணோம் சார் ஒரு இது ஒரு div tag குள்ள நம்ம கண்டென்ட் மென்ஷன் பண்ணிட்டு அது ஸ்டைல் திருப்பி யூஸ் பண்றதுக்கு நம்ம divn கிளாஸ் யூஸ் பண்றோம் idn கிளாஸ் யூஸ் பண்றோம் ஓகே உங்களுக்கு வருது ஆன்சர் ப்ராப்பரா ரொம்ப தெளிவில்ல கரெக்ட்டா இத பாருங்க गाइस அதர்ஸ் நல்லா கவனிங்க சூப்பரா உங்களுக்கு தினம் தினமே இத தான் நான் சொல்லி கொடுத்துட்டிருக்கேன் div ல ஒரு கிளாஸ் இப்போ நான் வந்து இந்த தான டிசைன் பண்றேன் ஓகே அதுக்குنا ஒரு கிளாஸ் போட்டுருக்கேன் கிளாஸ் ஹெட்டர்னு போட்டுருக்கேன் ஹெட்டர்ங்கிறது நீ ஒரு ஏதோ ஒரு சிமெண்டிக் எலமெண்ட் நேம் வச்சிருக்கேன் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ கிளாஸ் கிளாஸ் இது என்னோட மீனிங் ஒரு கிளாஸ் நேம் கிளாஸ் நேம் என்னது ஹெட்டர் இதை வந்து நான் சிஎஸ்எஸ்ல எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னா டாட் போட்டு யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன் டாட் போட்டிருக்கேன் ஏன்னா அங்கே நான் கிளாஸ் கொடுத்துருக்கனால நான் டாட் போட்டிருக்கேன் புரிஞ்சா கைஸ் அப்போ கிளாஸ்னா டாட் கொடுக்கணும் டாட் அந்த கிளாஸ் நேம் கொடுத்தா தான் அது சப்போர்ட் பண்ணும் அப்போ இந்த இடத்துல நான் வந்து இதே நான் ஐடின்னு கொடுத்துருந்தேன்னா அங்கே நான் என்ன யூஸ் பண்ணுவேன் சொல்லுங்க ஐடி கொடுத்தா என்ன யூஸ் பண்ணுவீங்க நானு டாட்டுக்கு பதிலா ஹாஷ் 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 அவ்வளவுதான்ப்பா முடிஞ்சு போச்சுப்பா இதுதான்ப்பா டிஃபரன்ஸ் ஓகே அப்ப கிளாஸ்னா நான் வந்து டாட் யூஸ் பண்ணனும் டாஸ் டாட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நேம் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணுவோம் ஸ்டைல் எழுதுவோம் இதே நான் ஐடி போட்டுறேனா ஹாஷ் இந்த இடத்துல போடணும் இதுதான் டிஃபரன்ஸ் எஸ் ஆர் நோ गाइस புரியதா புரியலையா சொல்லுங்கப்பா ஓகே சோ அப்ப நம்ம வந்து
99% கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஐடி வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். இதுதான் அதோட ஆன்சர். நான் கேட்ட கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். இப்படி தான் நீ ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சிச்சுல? இதில் யாருக்கும் டவுட் இல்லை. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஓகே, அடுத்தது வாங்க. ஹவு டு யூ கிரியேட் அ லிஸ்ட் இன் HTML? ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா என்ன சொல்லுங்க. சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்ன லிஸ்ட் இருக்கு சொல்லுங்கப்பா. ஆர்டர் லிஸ்ட். சூப்பர் ஆர்டர் லிஸ்ட். எக்ஸலென்ட். இன்னொன்னு இருக்கு, டிஎல் சொல்லுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஒண்ணு இல்ல, இப்போ நீ வந்து வெஜ் சாப்பிடறேன்னு வெச்சுக்கோங்க. வெஜ்க்குள்ள என்னென்ன சாப்பாடுலாம் நீ சாப்பிட்ற, வெஜ்க்குள்ள தயிர் சாதம் புளி சாதம்னு போட்டுக்கலாம். இதே நான் வெஜ் போட்டு பிரியாணி, எக் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு போடலாம். ஸோ அந்த மாட்டம் அந்த டிஎல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சும்மா ஃப்ரீ டைம்ல நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, அது பெருசாக யாரும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு யூஸ் பண்ணுறது அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க யாராவது. அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஆர்டர் லிஸ்ட்ல வந்து நமக்கு நம்பர் இதாகும் சார். அன்ஆர்டர்ல வந்து நமக்கு அந்த பாயிண்ட் பாயிண்டா. ஓகே, சூப்பர்ப்பா. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? அவ்வளவுதான், கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, அந்த பாயிண்ட் பாயிண்டா வருது இல்ல, அதுக்கு அந்த பாயிண்ட்ங்கறத நான் மாத்த முடியுமா என்னால சொல்லுங்க. அந்த பாயிண்ட் எஸ் சார், அதுல வந்து நம்ம ஐயோ அந்த சர்க்கிள்னா சர்க்கிள். ஆ, அத என்ன டாக்? ஐயோ, ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க? CSS இன்புட் டைப் சொல்லி நன்னு கொடுத்தனா நமக்கு எது வரா சார்? டிஸ்க் கொடுத்தனா ரவு. சூப்பர், உங்க வாயில கரெக்ட்டா வருது, இன்னும் கொஞ்சம் தப்பா சொல்றீங்க. லிஸ்ட் ஸ்டைல் டைப் நாவ இருக்கா சொல்லுங்க गाइस. லிஸ்ட் ஸ்டைல் டைப் நம்ம நன்னன் கொடுப்போம். நாவ இருக்கா? நன்னன் கொடுத்தா அந்த டாட்லாம் போயிடும். அதுக்கு பதிலா நீ அந்த தண்ணி வேற ஏதாவது கொடுத்தேன்னு வெச்சுக்கவே உங்களுக்கு என்ன வரும்? அங்கன அந்த டாட் டாட்டா வரதுக்கு பதிலா நீ வேற ஏதாவது கூட கொடுக்கலாம். புரியதா गाइस? எஸ்ஆர் னு எவ்ரிவன் गाइस என்ன அமைதியா இருக்கீங்க? புரியதா? எஸ் சார். யாருக்காவது தெரியாம இருக்கா சொல்லுங்கப்பா. தெரியலனா சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். ஓகே, சோ அப்ப இது என்ன டாக்னா இதுதான் அது. ஓகே, லிஸ்ட்ங்கறதே என்னன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் UL, ஆர்டர் லிஸ்ட்னா OL. அன்ஆர்டர் லிஸ்ட்னா டாட் டாட்டா வந்து டிஸ்ப்ளே ஆகும், ஆர்டர் லிஸ்ட்னா நம்பரா உங்களுக்கு வரும். ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்து வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஐ ஃப்ரேம் சொல்லுங்கப்பா. ஐ ஃப்ரேம்னா ஃபர்ஸ்ட் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றோம் சொல்லுங்க. ஒரு எம்பெட் பண்றது நம்ம வெப்சைட்ல. நான் ஃபர்ஸ்ட் ஐ ஃப்ரேம்னா என்னன்னு கேட்டேன், அத தான் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கு அப்புறம் தான் அடுத்து சொல்லணும். சொல்லுங்க, ஐ ஃப்ரேம்னா என்ன சார்? அவ்வளவுதான், இன்லைன் ஃப்ரேம் னு முடிச்சு விட்டுருங்க, வேலை முடிஞ்சல. ஐ ஃப்ரேம்னா சார் இன்லைன் ஃப்ரேம். இப்ப என்ன அதுக்கு அடுத்து என்ன பர்பஸ்னா, நீ ஐ ஃப்ரேம்னா வேற ஒரு மூணு விதமான நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படி மூணு விதமா யூஸ் பண்ண போற நீ, அதையும் சொல்லு. இருங்க இருங்க, நான் சொல்றேன். ஐ ஃப்ரேம், இன்லைன் ஃப்ரேம் சொல்லிட்டேன்னா அடுத்த ஒரு பேஜை நீ இந்த பேஜை நீ டிஸ்பிளே பண்ணலாம், அதுக்குன்னு ஐ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி புரியல? ஐயே, உனக்கு ஒன்றா போய் சொல்லிட்டு இருக்குமா சார்? பாருங்க, ஐ ஃப்ரேமும் நான் போட்டுக்குவேன் எப்படி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் இப்படி வந்து ஐ ஃப்ரேமும் நான் போட்டுருவேன். ஓகே, ஐ ஃப்ரேம்ங்கிறது எலமெண்ட். எப்படா சொல்ற, நீ அடிச்சு விட்டுருக்கியா? க்ளோஸ் இருக்கு பாருங்க. என்ன, நான் படிக்காதுன்னு வச்சுட்டு இருக்கீங்களா? சரிப்பா, படிச்ச இப்படி தான் பண்ணி சொல்லுப்பா. அடுத்து ஐ ஃப்ரேம் போட்டேன்னா இதுக்குள்ள வந்து நான் வந்து இன்னொரு எஸ்ஆர்சிக்குள்ள நான் இன்னொரு பக்கத்தில் இருக்க கஸ்டமர் பேஜ் கூட போட்டேன்னா இந்த இடத்துல அந்த கஸ்டமர் பேஜ் காட்டும். ஒரு கஸ்டமர் பேஜுக்குள்ள இன்னொரு கஸ்டமர் தான் இன்டெகிரேட் பண்ணலாம், அதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். சரி, வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா யூடியூப் வீடியோஸை நீ இங்கே கொண்டு வரலாம். ஓகே, அதில் போய் அங்கே எம்பர்டில் போய் காப்பி பண்ணலாம், அதுவும் நீ எடுத்துகிட்டு வரலாம், அதுவும் ஐ ஃப்ரேம் தான். மேப், கூகுள் மேப்பை நீ உன்னோட பேஜ் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் தான் ஐ ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் நீ ஆன்சர் பண்ணணும், மூஞ்சி நடிச்ச மாட்டோம். எஸ் ஆர் நோ கைஸ் சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. நானே பண்ணுவேன்டா.
அப்ப கஸ்டமர்ல தரவா இருக்கீங்க எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க गाइस கஸ்டமர்ல தரவா இருக்கீங்களா இப்போ உங்ககிட்ட எஸ் சார் எஸ் சார் எஸ் எஸ் சார் எஸ் சார் ஓகே சோ யார் வெளியில போனது 2 4 6 பேர் தான் இருக்கீங்க சரி ஓகே சோ அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் போலாமா ஓகே இதுல யாருக்கு டவுட் இல்ல செலக்டர்ஸ் என்னன்னு ஓகே அடுத்து ஹவ் டு யூ அப்ளை CSS ஸ்டைல் இன் HTML எலிமெண்ட்ஸ் சொல்லுங்க பாப்பா சொல்லுங்க எப்படி ஒரு CSS ஸ்டைல வந்து எப்படி HTML எலிமெண்ட்டுக்குள்ள அப்ளை பண்ணுவீங்க சொல்லுங்க சொல்லுங்க இப்பதான் சொன்னேன் யூஸ் பண்ணுங்க சார் இல்லையா CSS ஸ்டைல HTML எப்படி யூஸ் பண்ணலாம் எலமெண்ட்ல எப்படி யூஸ் பண்ணோம்னா இதுதான் கோட் ஃபர்ஸ்ட் ஒன்னு கலரிங் வேணும் என்ன கலர் வேணும் ஸ்டைல் போட்டு கலர் வந்து ப்ளூ கலர் அவ்வளவுதான் இதுதான் பா Black கலர் ப்ளூ கலர் ஏதோ ஒரு கலர் டிஃபால்ட்டா Black கலர் தான் வரும் ஓகே அவ்வளவுதான் பா முடிஞ்சு போச்சா அப்ப இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சா அவ்வளவுதான் ஓகே சோ அடுத்து வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन இன்லைன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் CSS சொல்லுங்க பா படிச்சு பிள்ளைகள HTML எலமெண்ட் குள்ள யூஸ் பண்றது வந்து இன்லைன் சூப்பர் அடுத்து இருங்க நான் கேக்குறால் சொல்லுங்க ஒரே நிமிஷம் அந்த ரெண்டு அதே இருங்க 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 ரம்யா சொல்லுங்க ரம்யா
சார் இன்டர்னல் ஸ்டைல்னா இன்சைட் தி வெப் பேஜ் சார். ஓகே அது எக்ஸ்டர்னல்னா அவுட் சைடு தி வெப் பேஜ். எஸ் சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இன்டர்னலுக்கு என்ன எக்ஸாம்பிள் எப்படி போடுவீங்க? சார் எக்ஸ்டர்னலுக்கு வந்து H1ல கலர், டெக்ஸ்ட் அலைன், ஃபான்ட் அதெல்லாம் கொடுப்போம் சார். இதே வந்து நான் இன்டர்னல் யூஸ் பண்றேன்னா ஹெட்டுக்குள்ள ஹெட் டாக் எலமெண்ட்டுக்குள்ள ஓகே ஸ்டைலின்னு ஒரு ஆட்ரிபியூட் ஓபன் பண்ணி அதுக்குள்ள நான் H1 கர்லி பிராக்கெட்ஸ் போட்டு அதுல நான் கலர் கொடுப்பேன் சார். ஓகே இதே எக்ஸ்டர்னல்னா நான் வெளியில ஒரு HTML CSS பேஜ் நான் கிரியேட் ஃபைல் கிரியேட் பண்ணுவேன். டாட் சிஎஸ்எஸ் ஏதோ ஒரு நேம் கொடுத்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே நான் வந்து டேரக்டாகவே அந்த டேகை போட்டு இல்லை அந்த கிளாஸ் நேமை போட்டு கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ளே அந்த கோட் எழுதுவேன் சார். அதை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறப்ப எக்ஸ்டர்னல் கனெக்ட் பண்ணுறப்ப ஹெட்டுக்குள்ள லிங்க் ரெல் ஸ்டைல் ஷீட்டு அப்புறம் ஹச்சரை போட்டு கனெக்ட் பண்ணுவேன் சார். இப்படி தான் சொல்லணும். எஸ் ஆர் நோ கைஸ்? இதான நம்ம படித்தோம். விஷால் சொல்லுங்கள், இதான நம்ம சொல்லி கொடுத்தேன். விஷால் இஸ் ஆடியபிள். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். இது எல்லாரும் நீங்கள் எஸ் சார் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க பாருங்க. கோடு இங்கே இருக்குது, எல்லா கோடும் இருக்குது. ஓகே சொல்லை மட்டும் சொல்லிடாதீங்க, சொல்லி தரல. இப்படி தான் நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஓகே அவ்வளோதான். அப்புறம் எக்ஸ்பிளைன் தி பாக்ஸ் மாடல் இன் சிஎஸ்எஸ். ஓகே பாக்ஸ் மாடல்னா ஒன்றும் இல்லைப்பா. ஓகே என்ன சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது, இது என்ன கொஸ்டின் இது? 26. ஓகே பாக்ஸ் மாடல்னா என்னன்னா ஒன்றுமே இல்லை, மூணே மூணு மூவர்கள் கூட்டம் சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்தேன். நான் இருக்கா சொல்லுங்கள் பாப்பா, யாராவது ஒன்று நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்கப்பா. ஏதோ ஒரு மூவர் கூட்டம் சொல்லி ஒரு டாபிக் நான் சொல்லி கொடுத்தேன்லப்பா, த்ரீ டாபிக்ஸ் வச்சு.
நான் ஒரு கோட் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வாயால சொல்றேன் என்னன்னா, மார்ஜின் ஆட்டோன் கொடுப்பாங்க கைஸ், ஓகே மார்ஜின் ஆட்டோன் கொடுப்பாங்க ஓகே. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஃப்ளக்ஸும் கொடுப்பாங்க. ஃப்ளக்ஸ் பாக்ஸ் படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? எஸ்ஆர் நோ கைஸ், ஃப்ளக்ஸ் பாக்ஸ் சொல்லி கொடுத்தனா இல்லையா எல்லாருக்கும்? சிஎஸ்எஸ் எஸ் சார், அதுதான் இது. அந்த கொஸ்டின் தான், அதுக்குரிய ஆன்சர் தான் இது. ஓகே இதை நீ எப்படினாலும் டிசைன் பண்ணலாம். ஓகே இதுக்கு இருங்க, நான் ஒரு உங்களுக்கு நான் லைவான கோடு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, ஃப்ளக்ஸ் பாக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை தான் பண்ணி தான் அந்த அசைன்மெண்ட் பண்ணீங்க. ஓகே ஸோ அது அதில் வர நீங்கள் கோடு தான் இதுக்கும் ஆன்சர், வேறு ஒன்றும் இல்லை. இருங்க நான் ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம். நெட் ஸ்லோவாக இருக்கா? ஸ்லோவாக இருக்கு, ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள் இந்த கோடு வரும் பாருங்களேன், தெரியுதா? அந்த சிஎஸ்எஸ் கோடு பாருங்கள், டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், இதெல்லாம் எங்கே போட்டீங்க? ஃப்ளக்ஸ் பாக்ஸ்ல தானே போட்டீங்க, சொல்லி கொடுத்தனா இல்லையா? எஸ் ஆர் நோ கைஸ், சொல்லி கொடுத்தனா? அதை தானே அசைன்மெண்ட் பண்ணிங்க எல்லாரும், அப்புறம் அமைதியா இருக்கீங்க? இதுதான் அது, புரிஞ்சா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தீங்கன்னா ஹரிசான்டல் சென்டரிங்காக வந்துடும் உங்களுக்கு. அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக உங்களுக்கு வரும். இதுதான் அது கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. இதை நோட் பண்ணுங்க எல்லாரும், இது நோட் பண்ணுங்க. அதுக்கு தான் உங்களை நான் கோடே நான் காமிச்சேன் எப்படி, ஏன்னா நீங்கள் பார்த்த கூட தான் அது எப்படி ஆன்சரில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது உங்களுக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு கேள்வியோடு சொல்லித்தரேன். நிறையா பசங்க இப்படி தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க, கோடிங் தெரியும் ஆனால் அது ஏன் படித்தோம் எதுக்கு படித்தவங்களும் மறந்துடுறாங்க. ஓகே அடுத்த குவெஸ்டின் என்னது? அடுத்த குவெஸ்டின் என்னது? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி? டக்குன்னு சொல்லுங்க பாப்பா, யாராவது டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி எங்க நம்ம பாத்துறோம் சொல்லுங்க. நீங்க டிஸ்ப்ளே பார்ட்னா என்னன்னு சொல்ல வேணாம், அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் யாரா அது சொல்லுங்க பாப்பா டக்குன்னு. சொல்லுங்கப்பா, நேவிகேஷன் பார்ல படிச்சிருக்கீங்களா? டிஸ்ப்ளே பிளாக் என்னப்பா? அப்புறம் கண்டெய்னர்ல படிச்சிருக்கீங்களா? இப்போ இப்போ நம்ம பார்த்தோம் டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ். அப்ப டிஸ்ப்ளேங்கிறது என்னது நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணுங்க. ஓகே ஹவ் அண்ட் எலமெண்ட் இன் டிஸ்ப்ளேட். ஓகே ஹவ் அண்ட் எலமெண்ட் இஸ் டிஸ்ப்ளேட் இன் தி சிஎஸ்எஸ் டாக்குமெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹவ் How an element is displayed in the document. ஒரு எலமெண்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் போட்டு டிஸ்பிளே பிளாக்கு, பிளாக்னா டிஸ்பிளே பிளாக்னா அந்த வேர்டை சுற்றிக்க ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னா என்னது? அது ஒரு ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் இது மாட்டம் வரும் உங்களுக்கு. அந்த உங்களோட அலைன்மெண்ட் வந்து ஹரிசான்டல்லையோ வெர்டிக்கலோ, இந்த இப்போ நம்ம பார்த்தோமே அந்த இ காமர்ஸ் வெப்சைட் மாட்டோம், இந்த லேர்னிங் இது நீங்கள் பண்ணீங்கல்ல அந்த இதுக்கெல்லாம் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாட்டம் நிறையா இருக்கு நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? சொல்லுங்க கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சோ அடுத்த क्वेश्चन என்னது? ஹவ் டு யூ கிரியேட் எ CSS கிளாஸ்? ஓகே இது வந்து உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. பாருங்க CSS கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு கிளாஸ் னு யூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகே எங்கேயாவது ஒரு இதில் நான் கிளாஸ் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே இப்போ நான் ஹெட்டரையும் வச்சுக்கிறேன், கிளாஸ் செக்ஷன் ஒன்றுன்னு வச்சுக்குவேன். இந்த செக்ஷன் ஒன்றுக்கு டாட் போட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே டாட் போட்டு அதுக்கு உள்ள கலர் எழுதுவேன், அவ்வளோதான். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? அப்போ ஹவு டு யூ கிரியேட் சிஎஸ்எஸ் கிளாஸ்னா நீங்கள் இப்படி தான் ஆன்சர் சொல்லணும், எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன். புரிஞ்சா புரியலையா? எஸ் சார். தேவையில்லை, கொஞ்சம் ஒரு ஒரு அட்வான்ஸ்டான கான்செப்ட், பட் இருந்தாலும் சொல்கிறேன். கொஞ்சம் மைக் கொஞ்சம்
பர்பஸ் ஆஃப் தி சாரி எக்ஸ்பிளைன் தி பர்பஸ் ஆஃப் சூடோ கிளாஸஸ் அண்ட் சூடோ எலமெண்ட். ஓகே, இதை நோட் பண்ணுங்க எல்லாரும், சூடோ கிளாஸஸ் அண்ட் சூடோ எலமெண்ட் நோட் பண்ணுங்க. இந்த குவெஸ்டினை உங்களுக்கு இப்போ நான் கோடு காட்டுறேன். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் கீவேர்ட்ஸ் இன் சிஎஸ்எஸ், நோட் பண்ணிக்கோங்க. இதை இந்த இதை எழுதிட்டு இது வந்து ஒரு ஸ்பெஷல் கீவேர்ட்ஸ். இது வந்து என்னன்னா ஜஸ்ட் இது உங்களுக்கு நான் ஒரு கோடிங்ல காட்டுறேன். ஒரு இன்டராக்ஷன் பண்றதுக்கு அந்த நேம் வந்து இந்த டபுள் கோலன் கோலன் போட்டு போடுறது, ஸோ அந்த மாதிரி போடுவாங்க. நான் உங்களுக்கு இதை காட்டுறேன், எக்ஸாம்பிளோட காட்டுறேன். சும்மா ஒரு தியரிட்டிக்கலா தியரிட்டிக்கலுக்காக தான். இங்க பாருங்களேன் கைஸ், இந்த கோடு பாருங்க இங்க இருக்கா, தெரியுதா கைஸ்? இப்போ ஏ கோலன் போட்டு ஹச் ஓவர் போட்டால் என்னன்னா, இது இப்போ இதை நான் இதெல்லாம் காட்டுறேன் பாருங்களேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே நான் ரன் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ என்கிட்ட வந்து ஒரு கோடு எங்கே இருக்குன்னா, இப்போ இது இருக்கா இந்த கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா போடுறேன் ஹச். ஓகே, ஹச் ஒனில் வந்து டுடே இஸ் சாட்டர்டே அப்படின்னு நான் போடுறேன். இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் செட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் வந்து சும்மா என்ன போடலாம், டுடே அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை நீங்கள் சிஎஸ்எல் எப்படி போடுவீங்கன்னா, இப்படி போடுவீங்க. ஓகே, அந்த ஆங்கர் டேக் போட்டிருக்கீங்களா, அந்த ஆங்கர் டேக் பதில அந்த டாட் அந்த நேம் என்னது, டுடேவா கோலன் ஹச் ஓவர். ஹச் கோலன் ஹச் ஓவர்ங்கிறது என்னன்னா, இந்த கலர் ரெட்டுன்னு ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் அந்த இங்கே இந்த வேர்ட் இருக்கா டுடே சாட்டர்டேன் இருக்கா, உங்கள் கர்சரை அதுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த ரெட் கலராக அது மாறும். நார்மலாக விட்டிங்கன்னா ஒரு அதை டிஃபால்ட் கலரில் இருக்கும். அதை உங்கள் கர்சரை எப்போ அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்களோ அப்போ மட்டும் அந்த ரெட் கலராக மாறும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சூடோ கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை இந்த கோடு இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லியிருக்கேனா சூடோ கோடு கிளாஸஸ், அதுக்கு இந்த டாட் ஹச் ஓவர்னு யூஸ் பண்ணுவோம். எஸ்ஆர்னோ கைஸ், டெல்மி கைஸ், எஸ்ஆர்னோ புரியுதா புரியலையாப்பா? ஹலோ கைஸ், ஹலோ. எஸ் சார், புரியுது சார். என்ன அந்த டிஃபரன்ஸ் சார்? இது இந்த டாட் டுடேங்கிறது என்னது, அதோட கிளாஸ் நேம்ப்பா. அது எங்கே இருக்கும், அது கோலன் போட்டு ஹச் ஓவர் போட்டிங்கன்னா அங்கே நான் மேலே கர்சரை கொண்டு போகிறப்ப இந்த கலர் வந்து எடுக்கும். இதே தான் அடுத்ததுக்கும். ஓகே, இந்த ஃபஸ்ட் கிளாஸுங்கிறதும் அதே தான். ஓகே, டாட் டுடே கோலன் ஃபஸ்ட்டு சைல்டுங்கிறதும் அது தான். ஓகே, இது வந்து இந்த போல்ட் ஆக்கும் உங்களோட வேர்டை வந்து, இந்த ஃபாண்ட்டு வெயிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபாண்ட் வெயிட்னு போடணும், வித்துன்னு போடக்கூடாது. இந்த ஃபாண்ட் இது என்னது, ஓகே, அந்த வேர்டுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் போல்டாக காட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். புரிஞ்சா, புரியுதா கைஸ்? ஓகே, இது ஆல்ரெடி போல்டில் தான் இருக்குது. நீங்கள் நார்மல் ஏதாவது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பி டேக் இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டை அதுக்கு மேலே நீ கொண்டு போல்டாக காட்டும். ஓகே, ஸோ இது தான். அப்போ இந்த ரெண்டையும் நோட் பண்ணுங்கள். ஓகே, இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இதே தான் சூடோ எலமெண்ட்னா அது தான். ஓகே, இது வந்து டபுள் கோலன் போடணும், அவ்வளோதான் கைஸ். ஓகே, டபுள் கோலன் போடணும். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் எவனாவது கொஞ்சம் உங்களை என்ன இந்த பையன் என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறானே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இதை நீங்கள் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படிலாம் நீங்கள் லாக் ஆகிடக்கூடாது. அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் கான்செப்ட், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் டபுள் கோலன் ஃபர்ஸ்ட் லைன் என்னது, அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த போல்டாக காட்டும். ஓகே, ஸோ அவங்க மாதிரி அந்த பிஃபோர் இருக்குது, அதே மாதிரி நிறைய இருக்குது. ஆக்சுவலாக சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு இது சும்மா ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இது இந்த வரைக்கும் இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும் காய் சார், சரிங்களா? நாளைக்கு வந்து கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு பூட் ஸ்டாப், சரிங்களா? இது ஃபுல்லாக இன்னைக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கிளாஸாக வச்சுக்கோங்க.
சோ அடுத்து வாட் ஆர் தி டிஃபரன்ஸ் வேஸ் டு இன்க்ளூட் சிஎஸ் இன் கஸ்டமர் டாக்குமெண்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சதா गाइस சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. 32 ஆன்சர் பண்ணுங்க, டக்குனு சொல்லுங்க பா, ஆன்சர் பண்ணுங்க. 32 என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? இப்படி கேஸ் क्वेश्चन உங்களுக்கு கேக்குறான், வாட் ஆர் தி டிஃபரண்ட் வேஸ் டு இன்க்ளூட் சிஎஸ்எஸ் இன் ஹஸ்டிமல் டாக்குமெண்ட், எந்தெந்த வழிகளில் நீ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவா சொல்லுங்க. சூப்பர், முடிஞ்சு போச்சு. எக்ஸ்டர்னல் அவ்வளவுதான். அடுத்து ஹவு டு யூ ஓவர் ரைட் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ். ஓகே, ஓவர் ரைடுங்கிறது எங்க நான் யூஸ் பண்ணிருக்கேன் சொல்லுங்க, டக்குன்னு யாரா சொல்லுங்க. ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ணிருக்கேன் இதை. இது வேற என்ன சொல்லுவாங்கன்னா, இன்லைன் ஸ்டைல் ஷீட் ஆல்வேஸ் ஓவர்ரைடு எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓவர்ரைடு கான்செப்ட்டுக்காக. வேணா இது நான் உங்களுக்கு ஒரு கோடிங் வேணால் நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் வாங்க. ஓகே, இதில் நானும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் சரிங்களா. ஒரு சும்மா சின்னதாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஆல்ரெடி அந்த நேவிகேஷன் பர்பஸில் இருக்கிறதா கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதை இதை அந்த ஓவர்ரைடு ஹிட்டன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. மற்றபடி இது பெருசாக ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒன்லைன் ஆன்சர் தான். அதுக்கப்புறம் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. பொசிஷன்னா என்னன்னா, இதுதான் ஒரு பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அப்படின்னா என்னன்னா, நீ இங்கே பாருங்க, இந்த வெப்பேஜை பாருங்களேன் எல்லாரும் கைஸ், இந்த வெப்பேஜை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்க்ரால் பண்ணுறப்ப எனக்கு எல்லாமே ஸ்க்ரால் ஆகுது, கரெக்ட் தானே கைஸ்? எஸ்ஆர்னோ எல்லாமே ஸ்க்ரால் ஆகுதுல்ல சொல்லுங்கப்பா. ஹலோ, எஸ் சார். ஓகே, இப்போ என்னன்னா, சில வெப்சைட்ல பாருங்களேன், இங்கே பாருங்க, இப்போ நான் ஒன்று காட்டுறேன். இப்போ இந்த 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 வெப்சைட் போவோம். இப்போ இதை நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே ஸ்க்ரால் டவுன் ஆகுது சொல்லுங்கப்பா. எனக்கு அந்த ஹெட்டர் நேவிகேஷன் பார்லாம் அப்படியே தானே இருக்குது, எஸ்ஆர்னோ. அப்போ அவன் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான்னா, இப்போ அவன் வந்து இப்போ நான் ஹெட்டர் எங்கே இருக்கேன், என்னோட ஹெட்டர் இருக்கா, அந்த இடத்துல அவன் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் மாதிரி கொடுக்கலாம், பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துருப்பான். அப்போ ஃபிக்ஸ்டுனா என்ன அப்படின்னா, நீ வந்து ஓகே அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட மாற்றணும். ஓகே இருங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்க்ராடன் பண்ணாலும் அந்த இது அப்படியே தான் இருக்கும். எப்படி கைஸ் இருக்குதா? சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்து எஸ்ஆர்னோ டெல்மி கைஸ், இதுக்கு கொஞ்சம் கோடிங் நிறைய மாற்றணும். ஓகே, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன். அதாவது எனக்கு அந்த ஹெட்டர் அப்படியே நிற்கணும், மற்றதெல்லாம் உள்ளே போகணும். ஓகே, அது நீ எக்ஸ்ட்ரா கோடு நீங்கள் மாற்றணும். இங்கே பாருங்கள், இது நீங்கள் இப்படி மாற்றலாம். இது வந்து இந்த மொபைல் இதுக்கு மாறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், சென்னை சூப்பர் கிங்ஸ்னு வேர்டு அப்படியே இருக்குது, மற்றது தான் அப்படியே உள்ள ஸ்க்ராடன் ஆகுது பாருங்கள். இதுதான் அந்த பொசிஷன். என்னது என்ன காய்ஸ் அர்த்தம்? ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம், புரிஞ்சா? ஒன்றும் இல்லை, உங்கள் கேர்லி ப்ராக்கெட்ஸை இதுக்கு மேலே அப்படி கொண்டு போங்களேன், அதுவே சொல்லும் எதுக்கு இது நம்ம போடணும். ஹவு தி எலமெண்ட் பொசிஷன் இன் டாக்குமெண்ட், த டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி வருதா அதுவே, புரிஞ்சா? அதிலே வருது பாருங்கள், சிண்டாக்ஸ் வந்து ஸ்டார்டிங் போடலாம், ரிலேட்டிவ் போடலாம், அப்சல்யூட் போடலாம், ஃபிக்ஸ்டு ஸ்டிக்கி எப்படிலாம் நீங்கள் போட்டு போகலாம். ஓகே, ரிலேட்டிவ்னு போடலாம், ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் எப்படினாலும் போட்டு போகலாம், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். புரியுதா கைஸ்? எஸ்ஆர்னோ எவ்ரி ஒன். ஓகே, ஸோ இதில் இருக்க டவுட் இருக்கா ஜஸ்ட் இது பாருங்கள், இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு நான் கொஸ்டின் அனுப்புகிறேன். ஓகே, யாருக்கா டவுட் இருக்கா? பொசிஷன் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு யாருக்கா டவுட் இருக்கா? நோ சார். ஓகே நோ சார். அடுத்து என்னது? ஸ்டாட்டிக், அத ரிலேட்டிவ் அப்சல்யூட் ஃபிக்ஸ்டு ஸ்டாட்டிக் பொசிஷனிங் இன் சிஎஸ்எஸ், இதுதான். அதாவது பொசிஷன்ல வந்து பொசிஷன் கோலன் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தனா எனக்கு அது வந்து அது அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும், மற்றது தான் ஸ்க்ரோடன் பண்ணுறப்ப ஸ்க்ரோடன் ஆகுமே தவிர அது அப்படியே தான் இருக்கும், அதுதான் ஃபிக்ஸ்டு. ஸ்டாட்டிக்னா என்னன்னா நார்மலாக இருக்கிறது தான் கைஸ். ஓகே, இது டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். நம்ம இப்போ நார்மலாக இப்படி இருக்கல, அதுதான் ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக எனக்கு ஸ்க்ரோடன் பண்ணால் எல்லாமே ஸ்க்ரோடன் ஆகும், அதுதான் ஸ்டாட்டிக். அப்சல்யூட்னா என்னன்னா எலமெண்ட்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் தி நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோனா இது எப்படி சொல்கிறது? அப்சல்யூட்டு ஆக்சுவலாக இதுவே கோடு தப்பு தான், இது ஷார்ட்கட்டில் சும்மா அவங்க போடுறேன், நிறையா போடணும் கோடிங்கு. ஓகே, ஸோ இது என்னன்னா, இப்போ நான் ஸ்க்ராடன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது இதையும் சேர்த்துட்டு ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போகுது, இது இது ஒரு மீனிங் வருமா இது?
அதாவது எலமெண்ட்ஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் தி நார்மல் டாக்குமெண்ட். இது நோட் பண்ணுங்க, எலமெண்ட்ஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் தி நார்மல் டாக்குமெண்ட். அப்சல்யூட்னா ஸோ இதுக்கு வேணா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. இது இதை வச்சு ஒரு டாபிக் நான் டீச் பண்றேன் சரிங்களா. இது கொஞ்சம் ஓரளவு முக்கியமான டாபிக். இது இந்த ஸ்டிக்கின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குல்ல அடுத்து, அது இந்த ஸ்க்ராடன் பண்றது, இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு சரிங்களா. எனக்கு யாராவது நான் ரிமைண்ட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டினை, ஏன்னா இது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, இது நான் உங்களுக்கு இன்னும் சொல்லி தரலை, அதை நான் உங்களுக்கு சும்மா தியரட்டிக்கல் வரப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வீக் எனக்கு டேக்ஸ் இல்லை, நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க எனக்கு சரிங்களா. நாளைக்கு வந்துட்டே எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அப்போ ரிலேட்டிவ் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டாட்டிக்லாம் பொசிஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பர்பஸ் ஆஃப் ஜி இண்டெக்ஸு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் நான் சொல்லித்தரல. சிஎஸ் அனிமேஷனு, மீடியா ரூல்ங்கிறது உங்களுக்கு தெரியும், மீடியா கூறி. ஓகே, சிஎஸ்எஸ் கிராடியன்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் வந்து மல்டிபிள் கலர் போடுறது, ப்ரிஃபிக்ஸ் சிஎஸ்எஸ், இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு ஆன்சர் நம்ம பார்ப்போம், இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஓகே, இந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஒரு ஆன்சரை நாளைக்கு உங்களுக்கு கோடிங்கில் வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒவ்வொன்றா. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். ஓகே சார். ஓகே, ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏ பொசிஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்கு போட்டோம், அதில் ரிலேட்டிவ் எதுக்கு போடுறோம், அப்சல்யூட் எதுக்கு போடுறோம், ஃபிக்ஸ்டு, ஸ்டாட்டிக், ஓகே, ஜி இண்டெக்ஸ்னா என்ன, அனிமேஷன் எப்படி பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் நம்ம காப்பி கட் பண்ணி தான் பண்ணுவோம், கோடிங்கில் எழுத முடியாது. இட்ஸ் இட் வில் டேக் மோர் டைம். ஓகே, ஜஸ்ட் அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அப்புறம் மீடியா உங்களுக்கு தெரியும், மீடியா குறி. சிஎஸ்எஸ் கிராடியன்ட்ங்கிறது அது ஈஸி தான், மல்டி கலர் ஆக்சஸ் பண்ணுறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எங்கிட்ட பேக்ரவுண்டில் எல்லோ கலர் தானே இருக்குது, அதுக்கப்புல மல்டிபிள் எல்லோ கலர், ஒரு இதில் டார்க்கு, ஒரு இதில் லைட்டு அப்படின்னு ஒரே இதில் வந்து கொண்டு வரலாம். ஸோ அப்படி நான் சொல்லித்தரேன், அதுதான் அந்த கிரேடியன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லீனியர் கிரேடியன்ட், நான் லீனியர் கிரேடியன்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், போக போக லைட்டாக இருக்கும்ல, அதுதான் மல்டிபிளர் யூஸ் பண்ணுறது. அதை பற்றி படிக்கிற டாபிக் தான் அது, அதை நான் நாளைக்கு சொல்லித்தரேன். மற்றபடி ப்ரிஃபிக்ஸ் சிஎஸ்எஸ்ங்கிறது அது ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் அதுவும். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் சிஎஸ்எஸ்னால் என்னென்னா, ஆக்சுவலாக இதுக்கு கோட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது வந்து ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற கான்செப்டுக்காக நான் ஒரு இது. ஓகே, அதை நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு சரிங்களா. மற்றபடி அவ்வளோதான் கைஸ், மற்றபடி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டிஸ்கஸ் பண்ணால் தான் அந்த அஞ்சு கொஸ்டின்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்லித்தரேன். இதில் யாருக்காவது கேட்கணுமா, டவுட் எது இருக்கா, இது சொல்லுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கா உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுறதுக்கும், ஒரு ரீவைஸ் ரீகால் பண்ணுறதுக்கு மாட்டேன் இருந்துச்சா? எஸ் ஆர் நோ கைஸ்?